போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். கைது செய், கைது செய், ரவுடித்தனம் செய்த போலீசை கைது செய், போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். ஒளிக ஒளிக யார் மேல தப்பு? போலீஸா வக்கீலா? சார் வக்கீல் மேல சார். கோர்ட்ல வச்சு சட்டை கழுத்துல போலீஸ் கிட்ட சட்டை கழுத்தியா? இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டட் னு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துறேன் சார். நேத்து அடி வாங்கினவன் இன்னைக்கு வந்து போராட்டம் பண்றான். தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற லட்சணமா? யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். இப்படி அராஜகம் பண்ணதெல்லாம் படிச்சீங்களா? பிரச்சனை பண்ணாம அமைதியா இங்க கிளம்புங்க. போலீஸ்க்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? முதல்ல சட்டத்தை மதிக்காத போலீஸ் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்புறம் வந்து பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நடந்துகிட்ட லாயரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன், பரவாயில்லையா? வக்கீல் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எங்க தைரியம் இருந்தா ஒரு வக்கீல் மேல கை வைங்க சார். பாப்போம், வைங்க சார், வச்சு பாருங்க. இந்த பின்னாடி ஸ்ட்ரைக் நடக்க போகுது. அடுத்த போலீஸ் அரெஸ்ட் ஆகுற வரைக்கும் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடக்காது. ஏய், அப்படியே உட்காருப்பா, உட்காருப்பா. என்னரா போலீஸ் அராஜகம்? 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 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் காவல்துறைக்கு எதிராக போராடி வரும் நிலையில் ஒரே ஒரு வழக்கறிஞர் மட்டும் வழக்காட சென்றிருப்பது நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி. வாட் மிஸ்டர் சந்திரு, போராட்டத்தில் முதல் ஆளாக கோஷம் போட்டு இருந்தீங்க, இப்போ இங்கே கேஸ் நடத்த வந்துட்டீங்க. மைலார்ட், பிரச்சனை தீக்கு தானே போராட்டம், வழக்கம் இல்லையே. இந்த இயரிங் விட்டு அடுத்த இயரிங் வரைக்கும் என்னோட பையன் ஜெயிலில் இருக்கணும். குட். சிவா இனிமே. என்ன மிஸ்டர் சங்கரன், நீங்கள் போராட்டத்தில் கலந்து இல்லையா? எங்கள் மிலாட், என்னால் பிபி சுகரோடய போராட முடியல. அதான் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பீங்க. சிவாவோ இனிமே. சாரி மை லார்ட், ஸ்ட்ரைக்கா? ஹியரிங் இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். அரசாங்க வக்கீலுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் என்னங்க சம்பந்தம்? பொறுப்பு இல்லாம. மிஸ்டர் சந்திரு, ப்ளீஸ் ப்ரொசீட். மை லார்ட், பெண்டிங் இருக்கிற கேஸ் எல்லாம் முடிக்கிற போலீஸ்க்கு தான் ப்ரொமோஷன். டிஜிபி போட்ட ஆர்டர் எல்லா பத்திரிகையிலையும் பேப்பர்லையும் வந்திருக்கு. அடுத்த பத்தே நாளில் ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை அவசரமாக சார்ஜ் ஷீட் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்குது போலீஸ். மிலார்ட், காவல்துறை தன் கடமையை செய்தாலும் தப்பு, செய்யாட்டினாலும் தப்பு. திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக்கா? பத்து நாளில் கேஸை விசாரிச்சு கடமையை ஆத்துற போலீஸ், அந்த கேஸ்லாம் ஏன் சார் பல வருஷமாக பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க? ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக் இல்லை. மைலார்ட், கொண்டுதாரர் காளியப்பனோட மகன் குளஞ்சி ஒரு இன்னசென்ட் ட்ரைப். அவரை விருதாச்சலம் போலீஸ் அடித்து வேனில் தூக்கிட்டு போகிறத கண்ணால் பார்த்துருக்காரு காளியப்பன். அதை பற்றி விசாரித்தப்போ போலீஸ் சைட்லேருந்து எந்த சரியான தகவலும் கிடைக்கல. மைலார்ட், குளஞ்சி இஸ் நாட் அன் இன்னசென்ட் ட்ரைப், ஹீ இஸ் அன் ஹேபிச்சுவல் அஃபண்டர், தொடர் திருட்டு பழக்கம் உடையவர். உங்ககிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருக்குல்ல? ஆமாம். கேன் யூ ரீட் இட் டு த கோர்ட்? ரெண்டு திருட்டு கேஸ் சம்பந்தமாக விருத்தாச்சலம் போலீஸ் குளஞ்சியை தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. 20:10:94 மத்தியானம் 2 மணிக்கு ஒரு பாரில் இருக்கிறதா தகவல் கிடச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்ன அதுக்கு? இது கடலூர் ஜெயிலோட எக்ஸிட் ரெக்கார்ட் காப்பி. 20:10:1994 அன்றைக்கி குளஞ்சி எத்தனை மணிக்கு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதா ரெக்கார்டில் இருக்கு. படிங்க சார். மாலை 4 மணிக்கு. அது எப்படி சார், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் குளஞ்சி கடலூர் ஜெயிலில் இருந்திருக்காரு, ஆனால் 2 மணிக்கு விருதாச்சலத்தில் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? மெலாட், போலீஸ் சொல்கிற 2 திருட்டுக்குற்றம் நடக்கும் போதும் குளஞ்சி ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கார். பொய் கேஸ் போடுற சில போலீஸ்காரங்க தான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், தொடர் பொய் கேஸ் போடும் பழக்க முடியவர்கள். இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை மைலார்ட்,
அதே நாள் ரிலீஸ் ஆன 12 ட்ரைப்ஸை கடலூர் ஜெயில் வாசலே வச்சு அரெஸ்ட் பண்ணி போய் கேஸ் போட்டிருக்காங்க. சமூக அக்கறவில் ஒருத்தரோட உதவியால் காளியப்பன் இந்த கோர்ட்டுக்கு வர முடிஞ்சது. மற்ற 11 பேருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. 12 பேரையும் ஜாமீனில் ரிலீஸ் பண்ண ஆர்டர் பாஸ் பண்ணுறேன். மை லார்டு, இந்த 12 பேர் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுக்க 2 வாரத்தில் 7000 கேஸில் குற்றவாளிகள் அவசர அவசரமாக கைது செஞ்சுருக்குது போலீஸ். இதில் எத்தனை பேர் அப்பாவீங்கன்னு தெரியாது. இப்போ என்ன எல்லாருக்கும் ஜாமீன் தர சொல்றீங்களா? மிலார்டு, திஸ் இஸ் ரெடிகுலஸ். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு தப்பை வச்சுக்கிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் கோர்ட்டை மிஸ்லீட் பண்றாரு. ஒரு இடத்துல ஒரு தப்பு இல்லை, ஒரு இடத்துல மட்டும் 12 தப்பு. 7 பேரா 7000 பேராங்கிறது முக்கியம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. மை லார்டு, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில் விசாரணை கமிஷன் போடுறேன். 3 மாசத்தில் ரிப்போர்ட் தரணும். அது வரைக்கும் டிஜிபி ஆர்டர் பாஸ் பண்ண அந்த 2 வாரத்தில் சார்ஜ் ஷீட் போடப்பட்ட அந்த 7000 பேரும் சம்பந்தப்பட்ட கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கிக்கலாம். தேங்க்யூ மை லார்டு. சபாஷ். ஒரே கல்ல 7000 மங்க சந்திரும். 7000 மனுஷங்க சார்.